வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் நூல்லாம் வந்து சிக்கு சிக்காக வருது, அதுமாதிரி நூல் வந்து சிக்குது, நான் டப்பாவில் வச்சா கூட நூல் கொத்து கொத்தா சிக்குது, அதுக்கு ஏதாச்சும் ஆலோசனை இருக்கா, அது மாதிரி ஏதாவது தெரியுமா, ஏதாவது ஆலோசனை கொடுங்க. அப்புறம் மிஷின் தைக்கும் போது கூட வந்து நூல்லாம் சிக்கு சிக்காக வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பாக்ஸ் வந்து நம்ம நூலை வைக்கிறது வந்து எப்படி வைக்க முடியும், பாக்ஸில் எப்படி வச்சாலும் நூல் சிக்கு தான் செய்யும். நம்ம என்ன பண்ணணும்னா, நூலை இப்படி சுற்றிட்டு தான் இப்படி நம்ம முறுக்கிட்டு, ஒரு முறுக்கு இப்படி முறுக்கிட்டு தான், இப்படி முறுக்கு போட்டுட்டு முறுக்கு போட்டு தான் வைக்கணும் வரிசையாக, சரிங்களா. அது இந்த டிவைடர் பாக்ஸ் மாதிரி இப்போலாம் வருது, பெரிய பாக்ஸாக இருக்கும், அங்கங்கே அப்படியே வச்சு சின்ன சின்னதாக போட்டு டிவைடரெலாம் வச்சு நம்ம உள்ளே போடுற மாதிரி பங்கு போட்டு போட்டு கட்ட கட்டமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பாக்ஸ் வருது, ஃபேன்சி ஸ்டோரில் இருக்குது, கிடைக்குது, அது வேணால் பாருங்கள், வாங்கிக்கலாம். அப்படி வச்சா கூட நம்ம இந்த மாதிரி முறுக்கி போட்டு தான் வச்சா தான் நல்லாயிருக்கும், முறுக்கிட்டு சுற்றிட்டு ஒரு முறுக்கு முறுக்கி வச்சுட்டு தான், அப்போ தான் அது வந்து நூல் சித்துக்காமல் இருக்கும், கொத்து கொத்தாக வராமல் இருக்கும், சரிங்களா. அதை அப்படி பார்த்துக்கலாம். இப்போ முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த நூல் வந்து நம்ம நூல் வந்து இப்போ வந்து போட்டு எடுக்கும்போது கம்பெனி வந்து இப்போ மாறு மாறி வருது இல்லையா, தைக்கும் பொழுது சிக்கு சிக்காக வருது, சரிங்களா. தையல் வந்து அப்படியே வந்து நூல் கட்டாகிட்டே இருக்குது, பிசுறு பிசுறாக வருது, நூல் கட்டாகுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கீழே வந்து நம்ம வந்து குத்து தையல் சிக்கு தையல் இது மாதிரிலாம் வர்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது டென்ஷன் வந்து ரொம்ப டைட் பண்ணால் ரொம்ப பிடிக்குது, லூஸ் பண்ணால் ரொம்ப லூஸ் ஆகுது, நூல் வந்து கம்பெனி மாறி மாறி போகிற வரது கிடைக்குதுன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. எந்த நூல் போட்டாலும் ஏதாவது சரியாக இருக்கா, சரியாக வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆலோசனை இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது எனக்கு ஒரு இதே சொல்லுவேன், அவங்க நூலை பற்றி இந்த வெறும் அந்த பங்கு வச்சுக்கிற டப்பா கிடைக்குமான்ற மாதிரி தான் கேட்டாங்க. அப்படியே எனக்கு இது ஒரு தோணுச்சு, சரி நம்ம இதையே பயிர்க்கூடாது, நம்ம அனுபவத்தை பயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு நூலுக்குன்னு இப்போ ஒரு ஆயில் இருக்குது, நூலுக்குன்னு ஒரு ஆயில் இருக்குது, அந்த ஆயில் வந்து கிளஸ்டரின், அதுதான் கிளஸ்டரின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கண்ணுக்கு வந்து இப்போ நடிகைகள்லாம் வந்து நம்ம அழுகணும், ஒரு நடிகர் நடிகர்னா இப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்க கண்ணீர் வரணும் அப்படின்னா அந்த லைட்டை தருவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் அந்த இதில் இருக்கிறது தான் அந்த கிளஸ்டரின். இப்போ அது எப்படின்னா, அது என்ன செய்யணும் அப்படின்னா, அது வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும். இப்போ பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா நோட்டு எண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு தொட்டு தொட்டு எண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த தான் அது. நம்ம பேங்க்கில் அப்புறம் மாதிரி ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க பத்து பேப்பர் பயன்படுத்துகிறவங்களாம் கையில் விரலில் தொட்டு தொட்டுட்டு டக்கு டக்கு டக்குன்னு எண்ணுவாங்க. அது என்னென்னா க்ரிப்பும் இருக்கும், ஆனால் வழுக்கிற தன்மையும் இருக்கும். வழுக்கிற தன்மைனா நம்ம வந்து ஏதாவது ஒரு இதை வைக்கிது வழுக்கிற வலுவல்னு வந்தால் போதும்னு நினைக்காம, இப்போ எண்ணெய் பசு பசுப்புனா வழுக்கிட்டு வரும். ஆனால் இந்த கிளஸ்டரினுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த ஆயில் வழுக்கிற தன்மையும் இருக்கும் ஆனால் க்ரிப்பும் கிடைக்கும். அதனால் இப்போ இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ நூலில் இப்போ இப்படி தடவி நிறைய பேர் போட்டு யூஸ் பண்ணுவோம், நானே சொல்லுவேன் அப்படி தடவாத, இந்த மாதிரி தடவுனோம்னா என்ன ஆகுனா இந்த நூல் வர்ற வரைக்கும் தான் அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதையே நமக்கு அது வந்து லைட்டாக பட்டாலே போதும், நிறைய தேவையில்லை, இங்கே நிறைய அப்போ பூசணும்னு அவசியம் இல்லை. அப்போ லேசாக இங்கே பூசுவோம், என்ன ஆகுனா இந்த நூல் இந்த மேல் சுத்து வர்ற வரைக்கும் வந்துட்டு காலியாயிடும், அதுக்கப்புறம் திரும்ப லேசாக தடவுவாங்க. என் கூட வேலை செய்ய பசங்களே பசங்கள்கிட்ட சொல்லுவேன், எதுக்கு அப்படி வைக்கிற, நீ இங்கே வை, இந்த மேலே இந்த இடத்துல வச்சுருந்தீங்களே ஒரு அப்படி கொஞ்சமாக வச்சிட்டோம்னா, ஏன்னா இது வந்து எல்லா சுத்துமே படுற இடம், இந்த மேல் பக்கம் எல்லா சுத்துமே படும், இது வந்து மேல் சுத்து மட்டும்தான் படும். இந்த மேல் பக்கத்தில் இப்படி சொட்டு வச்சோம்னாக்கா அந்த ஒரு சொட்டு இங்கே வச்சோம்னா இப்படி வர 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 வந்துக்கிட்டே இருக்கும், எல்லா எல்லா அந்த நூல் ஃபுல்லாக அப்படியே பட்டிருக்கும், அப்படியே லைட்டாக வந்து பட்டால் போதும், லேசாக அது அந்த நீங்கள் இதை தொட்டு பார்த்தீங்கன்னா அதை உணர முடியும் உங்களால். இந்த இதை லைட்டாக அந்த இப்படி எடுத்துகிட்டு அந்த நம்ம அந்த கிளஸ்டரினை தொட்டு இப்படி கை இப்படி தடவி பாருங்கள், அப்படியே வந்து நம்ம கை இப்படி நகர்த்து மாதிரி தெரிஞ்சிடும், ஒரு உணர்வு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் க்ரிப்பு இருக்கும், க்ரிப்பு இருக்கும், அந்த வழுக்கிற தன்மையும் இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷல். இப்போ இந்த இதை வந்து நம்ம அந்த ஆயிரம் நூலுக்கு போட்டோம்னா எப்படிப்பட்ட நூலாக இருந்தால் கூட ரொம்ப மோசமான நூலாக கூட தைச்சிடலாம். ஏன்னா இந்த சிக்கு சிக்கராக வருது பஞ்சு பஞ்சாக வருதுன்ற ப்ராப்ளத்தை இது சரி பண்ணும், அது முடிஞ்ச வரைக்கும் அது சரி பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு அந்த இந்த இதே இருக்குதே தெரியாது, அது வேறு பயன்பாட்டுக்காக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவங்கவுங்க அவங்களோட யூஸுக்காக இப்போ பேங்க்கில் எப்படி அவங்க பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறாங்களோ, புக்கு எப்படி அவங்க ப்ரெஸ்ஸுக்காரங்க அப்போ பயன்படுத்துகிறாங்களோ, எப்படி நடிகைகள் வந்து நடிகர்கள் வந்து இப்போ கலைத்துறையில் இருக்கவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் இதை அதை தான் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தலாம். இப்போ இது உங்களுக்கு தெரியட்டும், நிறைய பேருக்கு விஷயம் போய் தெரியட்டும், நம்மளோட விஷயம் நம்மளோட இப்படி போயிடக்கூடாதுன்னா நான் இதை வந்து நிறைய வெளியவே சொல்லுவோம். நம்ம ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நான் சொல்லியிருக்கேன், அது எப்போயாவது நேரம் கிடைக்கும்போது அந்த வாய்ப்பு ஏதாவது அதை பற்றி பேசும்பொழுது நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்துங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்தையுமே உடனடியே ஞாபகத்தில் வராது, அது ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது தான் நமக்கு அந்த பழைய அனுபவத்தில் இருக்கிறது வரும். அந்த மாதிரி இப்போ எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு, அவங்க கேட்டவொடனே அந்த நூலை பற்றி கேட்டவொடனே எனக்கு இது தோணுச்சு, சரி அதை நம்ம பயிருவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் சரி இப்போ நூல் உள்ள போடுறோம், ஆனால் நூலில் வந்து அன்றைக்கே இந்த நூல் காலியாகிடுச்சுன்னா பரவாயில்ல, ஏன்னா இந்த நூல் ஃபுல்லாக காலியாக போகுதுன்னா நூலில் போடலாம், அது நல்லது பரவாயில்ல. இப்போ இது நூல் வந்து பாதி சுற்றிட்டு பாதி தைச்சிட்டு அப்புறம் வச்சுருவோம்ல, அடுத்த நூறு நாள் தைக்கலான்னு, அப்போ வந்து அதோட இது போயிடும். அதனால் இப்போ நம்ம எண்ணெயை போட்டுட்டு நூலெலாம் வச்சா எண்ணெய் இருக்க மாதிரி, ஆனால் இதில் என்ன தன்மைன்னா கலரை மாற்றாது. இப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லைனா மிஷின் ஆயிலோ போட்டோம்னா டார்க் ஆகிறதுக்காக அப்படிலாம் போடுவாங்க, அது கூட ஒரு டிக்ஸ் இருக்குது.
இப்போ அதை கூட தனியாக கூட சொல்கிறேன் ஒரு நாள். இப்போ வேறு வேறு எண்ணெய் இதில் போட்டோம்னு வைங்களேன், இது என்ன ஆகும், ஊறிடும். அப்புறம் வந்து இதோடைய தன்மை கலரை மாற்றிடும், கலரை மாறும், டார்க்காக மாற்றிடும், இல்லை டைட்டாக மாற்றிடும். இப்போ நம்ம இந்த ஆயில் வந்து கலரே சேஞ்ச் ஆகாது, இந்த இது போட்டோம்னா கலரே மாறாது, இது போட்டதுக்கான இதே இருக்காது. சரி ஓகே, இப்போ நூலில் போடாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றேன். இப்போ நாங்கள் இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறேன், நூலில் பண்ணாமல் நம்ம மிஷினில் பண்ணலாம் என்னென்னா, மிஷினில் வேறு எந்த இடத்துல போட்டு எங்கேயுமே போட்டாலும் சரி வராது. இந்த டென்ஷன் செட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டென்ஷன் செட்டு, இதுக்கு பேர் டென்ஷன் செட்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இது வந்து நூல் கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்து தான் வரும். இது இது மேலே வச்சுட்டா போதும், இதுக்குள்ளே லைட்டாக தடவிட்டா போதும், இது மேலே தடவிட்டா கூட போதும், அந்த நூலில் படுற மாதிரி அந்த நூல் அது மேலே பட்டு 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 லேசாக பட்டா போதும், பட்டு பட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு அப்பப்போ லைட்டாக மட்டும் வச்சுக்கலாம், ஒரு ஒரு நூல் அரை நூல் காலி ஆகிற அளவுக்கு அது இருக்கும். ஏன்னா நூலில் போடும்போது நூல் ஃபுல்லாக காலியான பரவாயில்ல, நம்ம நூலுக்கு வந்து அப்பப்போ மீதி வைக்கிறதுனால, இதில் மிஷினில் போட்டோம்னா அந்த வழியாக மிஷின் வழியாக அப்படியே வந்து 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 அதில் டச் ஆகி வந்தால் போதும், லைட்டாக பட்டு வந்தால் போதும். இப்போ நேற்று கூட நாங்கள் ஒரு கல் தைக்கிற வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் கூட ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கல் தைக்கும்போது நூல் கட்டாகிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ நூல் கட்டாகிற பிரச்சனை எல்லாத்துக்குமே அதை சரி பண்ணலாம், இதை போட்டிங்கன்னா நூல் கட்டே ஆகாது. அதையும் மீறி கட்டாதுன்னா அப்போ நூல் ரொம்ப மோசமான நூலாக இருந்தால் தான், அது பழைய மக்கிப்பான நூலாக இருந்தால் கட்டாயிடும் சரிங்களா. பிசுறு தட்டுற நூலினால கட்டாகுதுன்னா அந்த அதை சரி பண்ணிடலாம், 90% 90% சரியாகும். இந்த இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போதே நீங்களே உணர்வீங்க அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இந்த இதில் போட்டு தச்சு பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம நண்பர்கள்ட்ட பயிரலாம் தான் அதை பயிர்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய டிப்ஸுங்க, நிறைய விஷயங்கள் நம்ம தையல் சம்மந்தப்பட்ட தையல் இதுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு சௌரியத்துக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்து நிறைய பேரை நம்ம மேம்படுத்தணும், நல்லா இது பண்ணணுன்றது தான் நம்மளோட நோக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நன்றி.